பட்டாளி மக்கள் கட்சி நேற்றைய அறிவிப்பு வந்து ஒரு திகைப்பூட்ட அறிவிப்பு. அதாவது என்னடான்னா அதிமுக உறவு முறிகிறது அப்படின்னு. என்னடான்னு போய் நல்லா டீட்டெயிலாக பார்த்தா அதிமுக உறவு வந்து சட்டசபை தேர்தலோட முடிஞ்சு போச்சான். இனிமேல் வர தேர்தலில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் தனித்தே நிற்கும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புட்டுருக்குறாங்க. இது வந்து அதாவது அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணியே ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான். அதாவது மிகவும் சந்தர்ப்பவாதம்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் அமைக்கும் போது அவங்க அந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமான்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்துருச்சு. அப்புறம் இந்த ரிசர்வேஷனை வச்சு ஒரு த்ரெட்டு கொடுத்தாங்க, அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனியாக கொடுத்துருங்க அப்படின்னு. இவருங்களும் நம்ம ஜெயிச்சா வந்து எப்படி சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக 10% கொடுத்துட்டாங்க. ஆனால் ஜெயிக்க முடியல, அதனால ரெண்டு பேருக்குமே தோல்வின்ற மாதிரி கணக்காகி போச்சு. இவங்களும் கம்முன்னு இருந்துட்டாங்க, அவங்களும் அப்படியே பின் வாங்கிட்ட மாதிரி இருக்கு. இந்த சூழ்நிலையில எப்படா தனியாக போகணுன்ற ஒரு எதிர்பார்த்துன்னு இந்த அறிவிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இனி வந்து அடுத்த தேர்தலில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. அடுத்த தேர்தலில் இவங்க கூட்டணி நம்ம கூட இருப்பாங்களா இல்லையான்றது கூட சந்தேகம்தான். அடுத்து பாராளுமன்றத்தில் யார் அதிக சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் பேரம் பேசுறதுக்கு இந்த மாதிரி கூட்டணியிலேருந்து விலகணும் அப்படின்றது தான் அவங்க திட்டம். அதனால அவங்களுடைய திட்டமே அப்படி இதாக இருக்கும். ஆனால் எடப்பாடியே பேசாத பேச்சா, எக்கச்சக்கமான பேச்செல்லாம் பேசுனாங்க. அப்புறம் அந்த நேரத்துக்கு வந்து அப்படி சேர்ந்தாங்க. இப்போ திமுகவை எவ்வளோ சாடி இருப்பாங்க, இப்போ பாராளுமன்றத்தில் தனியாக நிற்க, இப்போ இவங்க கூட்டணியை விட்டு விலகி போகிறாங்கன்னா அங்கே இவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. இன்னொன்று, இப்போ திமுகவுக்கு அந்த நம்ம வன்னியர் அதிகமாக இருக்கிற பகுதி வட மாநிலங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சி வட தமிழகம், அந்த பகுதியில் வந்து பெருவாரியாக இவங்க இருக்கிறதுனால அதில் தனியாக நின்று நம்ம பலத்தை காட்டிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே உருவாயிடுச்சு. அதனால் வந்து இப்போ தனி தனி அப்படின்றது வந்து கூட்டணியிலேருந்து உடைகிறோன்னு பிரிகிறாங்க. இது வந்து அதிமுகவுக்கு கூட கொஞ்சம் பலம் குறையிற மாதிரி தான் கணக்கு. எப்படின்னா அந்த கூட்டணின்னு போட்டிருந்தாங்கன்னா இவங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு, இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டை கொடுத்து ஏதோ டோட்டலில் இவங்க வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இப்போ தனியாக போகிறதுனால அந்த டோட்டல் வெற்றி அப்படின்றத சொல்ல முடியாது. இது வந்து மறுபடியும் திமுகவுக்கே ஒரு சாதகமாக கூட அமைஞ்சிருமோ என்னமோ. இது சரி, இவங்களுடைய கூட்டணி கதையெல்லாம் இப்படி தானே, வருஷம் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு ஆள் மாறுவாங்க அந்த கூட்டணியில், அது மக்களுக்கே தெரியும். எது எப்படியோ வரும் கூட்டணியில் பாஜக கூட வந்து சேருவாங்களா சேர மாட்டாங்களான்றது அவர்களுக்கே வெளிச்சம்.